நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயண கிருஷ்ணாய கோவிந்தாய. வேலூர் மாவட்ட ஜோதிட சங்கத்தில் இந்த நட்சத்திரங்களுக்கு வீடு எவ்வாறு அமையும், என்னென்ன வயதில் அமையும் அப்படிங்கிறத பற்றி ஒரு குறிப்புகள் கொடுத்துருந்தேன். அதில் வந்து செவ்வாய் நட்சத்திரத்திலிருந்து புதன் நட்சத்திரம் வரைக்கும் அப்படிங்கிற தொகுப்பை நீங்கள் காணலாம். இப்போ அஸ்வினி முதல் அஸ்வினி மகம் மூலத்துக்கு தனியாக ஒரு வீடியோ விட்டுருக்குறோம். சுக்கர நட்சத்திரத்துலேருந்து சுக்கரன் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் தனியாக வீடியோ விட்றேன். இதை நீங்கள் கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம். ரோகிணிக்கு அப்புறம் வந்து மிருகசீரடம். மிருகசீரடம் ஒன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு குரு வந்து யோகாதிபதி. அட்டமத்தான் திசையில் அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவான். வெளியூர்ல வெளிநாட்டில் 27, 28, 32, 34, 36, 38, 42 நிறைய வீடு இடம் வாங்கக்கூடிய யோகமுடையவர்கள் இவர்கள் தான். மிருகசீரிசம் ஒன்றாம் பாதம். மிருகசீரிசம் ரெண்டாம் பாதம் வந்து 38 வயசுல வீடு கட்டுவாங்க. 38 வயசுக்குள்ள வீடு கட்டுறவங்க மிருகசீரிசம் ரெண்டாம் பாதம். மிருகசீரிசம் மூணாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் 35 வயசுல வீடு கட்டுவாங்க. 46 வயசுல ஒரு வீடு கட்டுவாங்க. 52, 54 நிறைய இடம் நிலம்லாம் வாங்கி போடுவாங்க. மிருகசீரிசம் நாலாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு 27 வயசுல திருமணம், 27 வயசுல வெளிநாடு போவாங்க. வெளிநாட்டுல உள்ள பொண்ணையே கல்யாணம் பண்ணக்கூடிய பாக்கியம் எல்லாம் உண்டு இவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து 40 வயசுல இடம் வாங்கி 46 வயசுல வீடு கட்டுவாங்க. இல்ல 46 வயசுல வீடு கட்டுவாங்க. அப்புறம் இடங்கள்லாம் ஒரு வீடு கட்டினாங்கன்னா நிறைய இடங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. மிருகசீரிசம் பொறுத்தவங்களுக்கு அரசு மருத்துவமனை கிட்ட இல்லாட்ட போலீஸ் குடியிருப்பு கிட்ட அவங்க வீட்டுக்கிட்ட அட்லீஸ்ட் கிராமமா இருந்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் பக்கத்துல இருப்பார் அப்படின்னு சொல்றது. போலீஸ்காரர் வீட்டுக்கு ஏத்த வீடு இல்ல எஸ்ஐ வீட்டுக்கு ஏத்த வீடு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பக்கமா போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மிருகசீரிசம். திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வாஸ்து கிடையாது. திருவாதிரை வந்து பாம்பின் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. திருவாதிரைக்கு வந்து ஒரு தெருவுல 10 வீடு இருக்குன்னா கடைசி முட்டுச்சந்தில இருக்க வீடு திருவாதிரை நட்சத்திரக்காரன தான் இருக்கும். உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரங்க 27 வயசுல வீடு வாங்குவாங்க, 36 வயசுல வீடு வாங்குவாங்க, 46 வயசுல வீடு சொத்துக்கள் எல்லாம் நிறைய வாங்குவாங்க. இவங்களுக்கு வந்து வாஸ்து இருக்கிற வீட்டுல இருக்குது சிறப்பு இல்ல. இப்ப இவங்களுக்கு தெற்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த வீடு சூப்பர் சாய்ஸ். ஏன்னா கிழக்கு பார்த்த வீடா இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம், தோல் உரியக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வரும். இவங்களுக்கு வந்து தியேட்டர் பக்கத்துல வீடு, கறிக்கடை பக்கத்துல வீடு, அதாவது அந்த வீட்டுக்கிட்ட இறைச்சலா இருக்கணும், சண்டை மார்க்கெட்டுக்கு பின்னால வீடு அப்படின்னு சொல்ற மாதிரி வீடுகள் வந்து திருவாதிர நட்சத்திரத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்தது இதுல சுவாதியை பாத்தீங்கன்னா, சுவாதிக்கு வந்து ஒருத்தர் வந்து தூக்கு போட்டு இறந்த வீடு அப்படின்னா அந்த இடத்த வாங்கிக்கலாம் ஈஸியா. அந்த வீட்டுக்கு போனாங்கன்னா இவங்களுக்கு பயங்கரமான முன்னேற்றம் வரும். சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த அவங்க நார்மலா ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த இடத்து ஓனர் வந்து ஒய்ஃபை இழந்தவரா இருப்பாரு, இல்லாட்ட ஒய்ஃபு இருந்தாங்கன்னா கணவரை இழந்த விடோ அவங்ககிட்ட இருந்தா வாங்குற மாதிரி இருக்கும். இருந்தா இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இவங்களுக்கு வந்து அண்ணன் தெரு தம்பி தெரு அப்படின்னு சொல்றது. மிருகசீரிசா திருவாதிரைக்கு நல்ல தம்பி தெரு, அண்ணன் தெரு, இப்ப அண்ணா தெரு, இந்த ஊர்ல வந்து அண்ணன் தம்பி ஒரே ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி எல்லாம் அமைப்பு வரும். மிருகசீரிசத்துக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இப்ப வந்து முருகன் பேர் இருந்தா கூட இப்ப ஐயா பேருக்கு பாலமுருகன். ஒருத்தர் அன்னைக்கு கேட்கும் போது நீங்க தம்பி திருல இருக்கணுமே என்ன கந்தம் நகர்ல இருக்காருன்னாரு. அத கந்தனுக்கு கந்தம்னு அங்க போட்டிருக்காங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதுதான் நார்த் இந்தியன் பேர் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது நீங்க திருவாதிரம் முடிச்சுட்டீங்கன்னா அப்புறம் புனர்பூசம். பொறுத்த வரைக்கும் அவங்க தவண முறையில தான் இடம் வாங்க நினைப்பாங்க. மொத்த கேஷ் கொடுத்து இடம் வாங்கன்னா அவங்களுக்கு ஒத்து வராது. அவங்க வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆயிடுவாங்க. கிழக்கு வாசல் ஒரு கண்டம், உயிருக்கு ஆபத்து, இந்த மாதிரி வரும். அவங்க அதனால வீடு கட்டும் போது கொஞ்சம் வேகமா கட்டுவது நல்லது. இல்லைன்னா தாய் தந்தைய கூட வச்சிருக்க கூடாது. சகோதரி வீட்லயோ சகோதரன் வீட்லயோ அனுப்புவது சால சிறந்தது. அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஏரி, குளம், மரங்கள் அடர்ந்த சாலை, இதுல வீடு இருந்தா நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. இதுல வந்து இவங்க வந்து இந்த கிரீன் கார்டன் அப்படின்னு வந்து அந்த வீட்டை வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கிரீன், அப்புறம் வந்து வில்வ நகர், துளசி நகர், இந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா சுக்கர திசையில 33 வயசுல இருந்து 43 வயசுக்குள்ள 4-5 சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இல்ல பூசம் நாலாம் பாதம் நிறைய வீடு கட்டி வாடகைக்கு உண்டு. அந்த வாடகை வருமானத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் உடையவர்கள் பூசம் 4ஆம் பாதம். அரசியலுக்கு எல்லாம் போகக்கூடிய அமைப்பு உண்டு.
வீடு கட்டுற நிறைய வீடு சொத்துக்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் சென்டிமெண்டான ஆளுங்க, இந்த பேய் பிசாசு இதெல்லாம் நம்புவாங்க. அதனால வீட்லயே வந்து சாமி, வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சிலை இப்படி எல்லாம் வச்சிருக்க கூடியவங்க. அதுக்கடுத்தது ஆயில்யத்தை பொறுத்த வரைக்கும், ஆயில்ய நட்சத்திரத்துல அவங்களுக்கு வந்து 27 வயசுல இருந்து சுக்கர தசை வரும். அவங்க வந்து ஒரு 27, 33, 46 இந்த வயசுகள்ல வீடு வாங்கக்கூடிய யோகம் உடையவர்கள். இவங்க வந்து வசந்த நகர், வசந்த நகர் விஐபி கார்டன் அந்த மாதிரி ஏரியால வீடெல்லாம் வாங்குவாங்க. ஆயில்யத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய செடி கொடி எல்லாம் வளர்க்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வந்து வீடெல்லாம் சிறப்பா அமையும். இதுல வந்து மணி பேர்ல அமையக்கூடியது வந்து சித்திர நட்சத்திரத்துக்கு. சித்திர நட்சத்திரம்